ஓமகத்தி சைன்மா. ஐயா வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க ஐயா. அங்க மழை இந்த சீசன் வந்திருக்குங்களே சாமி? இப்போ நேற்று முன்னாடி அப்பப்போ சரி சரி சரிங்க. வானிலை அறிக்கையும் ப்ரிடிக்ஷனும் கரெக்டா, அதாவது அறிவியல் சார்ந்த வானியல் விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றது கரெக்டா நடக்குது எங்க கிராமத்துல. செல்போன்ல சிலது வரும், இங்க வந்து மழை வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டுன்னு அது நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வந்து பெருசா வளர்ந்துச்சிங்க ஐயா. சரிங்க, இத மனமுறை கண்ட வாசகத்துலங்க ஐயா நல்ல நாதா டாபிக் பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணிடலாம் சாமி. கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஐயா. அற்புதமான, இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கே வந்து புண்ணியம் தான் நம்ம செய்திருக்கணும். ரொம்ப உங்களால ஒரு வாய்ப்புங்க சாமி. சொல்லுங்க. வள்ளல் பெருமானால வந்த பெரிய வாய்ப்பு ஐயா அது. உண்மை உண்மை. உங்க மூலமா உங்களுடைய வழியா வந்திருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்க. வள்ளல் பெருமான் பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது நான்காவது என்ன சொல்றாருன்னா, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ. எளிமையா புரிஞ்சிருக்கும். ரெண்டு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுறது. ஆமாங்க ஆமாங்க ஐயா. எனக்கே நடந்திருக்கும் ஐயா. எல்லாருக்கும் நடந்து இருக்கும். சரிங்க. சரி சரி சரி. இது பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு தலைமுறைன்னு கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவங்க தாத்தாவும் தாத்தாவும் ஃப்ரெண்டு, அப்பாவும் அப்பாவும் ஃப்ரெண்டு, அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. அது மாதிரி தலைமுறை தலைமுறையாக நட்போடு இருப்பாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுப்பா அவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. அதாவது வந்து இவர் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னாக்கா அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் போவாங்க ஒருத்தர் விடாம. இவர் வீட்டுல ஒரு சுபகாரியம்னாக்க எல்லாரும் போவாங்க. சொந்தக்காரங்களே வந்து ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நம்மளை விட அவங்கதான் முக்கியமா போட்டாங்க, அவங்கதான் ரத்த உறவு அப்படின்னு பேசுற அளவுக்கு அந்த நட்பு இருக்கும். அப்படி ஒரு நட்பு. செயல்ல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் கலந்தே செய்வாங்க, ரெண்டு பேரும் ஒன்றுபட்டே செய்வாங்க. பல தலைமுறைகளாக வரும் இந்த நட்பை உடைக்கிறதுக்கு சில பேர் வந்து செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்குமே, என்னன்னாக்கா ஏதாவது ஒரு தொழில் செய்யறாங்க, ரைஸ் மில் வச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்க. தாத்தா பார்ட்னரா யாரா சேர்த்திருப்பாரு. அப்புறம் அவங்க தாத்தாவினுடைய அந்த தொழிலை வந்து அவங்க பிள்ளை, அப்புறம் அவங்க பேரன், அப்படி அந்த ரெண்டு குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி இவங்க நீங்க ரெண்டு பேர் பாத்துங்கப்பா அப்படின்னு ஒப்படைச்சிட்டு இருப்பாங்க. புதியதா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு ரைஸ் மில் முளைச்சிருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா என்னன்னா நம்ம வளர முடியாது, ஏதாவது சூழ்ச்சி பண்ணி பண்ணி விட்டுணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நட்போட பேசுற மாதிரி பழகிற மாதிரி பழகி என்ன பண்ணியும் தான் சமமா உழைக்கிறான், அவனும் தான் உழைக்கிறான், அவன் வீடு எப்படி கட்டிக்கிறான் பாரு, கார் ரெண்டு வச்சுன்னு பாரு, உனக்கு நீ எதுவும் வாங்கல பாரு, உனக்கு அவன் ஏமாத்துறான்பா, போய் தனக்கு ஏதோ பண்றான்பா, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் உள்ள கூட்டின்னு வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறான்பா, உன் ஆளுங்க ரெண்டு பேர் தான் பாக்குறாங்க, அவன் ஆளு எட்டு பேர் இருக்கிறாங்கப்பா, என்னதான்பா நீங்க பாரபட்சத்தோட உங்க தாத்தா காலத்தெல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா, உன்னை நல்லா ஏமாத்துதுப்பா அந்த குடும்பம், இப்படி ஏதாவது புறம் சொல்லி கோல் முட்டி ரெண்டு பேருடைய நட்ப, நல்லா இருந்த நட்ப என்ன செயல் செய்தாலும் அது குறையை கண்டுபிடிக்கிற மாதிரியே ஒரு நஞ்சை வந்து மனசுல விதைச்சு விட்டுறது பொறாமை காரணமாக. இதுக்கு பேர் தான் வந்து கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ. ரெண்டு பேரை வந்து சூழ்ச்சி செய்து திட்டம் போட்டு பொறாமையினால கோல் முட்டி சண்டை முட்டி விடுறது, பகைகளாக மாத்திடுறது. அப்படி செய்தோம்னாக்கா வாழ்க்கையில இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேங்க சாமி. ஆமா ஆமா, ஆமா அப்படி செய்திருப்பானா அப்படின்ற அந்த சிந்தனை இருக்காது. நம்ம நண்பன் கிட்ட நம்ம பேசி பார்ப்போம், ஏன்பா அது மாதிரி அப்படின்னு சொல்லிருந்தா இதனாலயாடா, ஒண்ணு இல்ல இது போயாடா, நீ செய்தா, நீ ஏத்துக்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, அது மாதிரி இந்த சூழ்ச்சி வஞ்சத்துல மாட்டிக்கிட்டு வெளிப்படுற அந்த குற்றத்துல இருந்து அந்த நட்பு சிதைஞ்சு போயிடும். அதனால அந்த சிநேகிதரை கலகம் செய்து பிரிச்சாலும் அதுவே வந்து ஒரு பாவச் செயல் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது வந்து
கொலை பண்றதுதான் பாவ செயலு, சொத்தை அபகரிக்கிறது பாவ செயலு, திருடுறது பாவ செயலு, இததான் நம்ம பாவ செயல் நினைச்சிட்டு. ஆனா பாருங்க வள்ளல் பெருமான் எவ்வளவு நுணுக்கமா பாருங்க யோசிச்சிருக்காரு, என்னென்னலாம் பாவத்தை யோசிச்சிருக்காரு பாருங்க. அவர் காலத்திலயும் அந்த மாதிரி நடந்திருக்கிறது பார்த்து உணர்ந்திருக்காரு. எல்லா காலத்திலயும் இருக்குது. அவர் என்ன பண்றாருனாக்க, இது மாதிரி எந்த விதமான குற்றங்களையும் செய்யாத எனக்கு ஏன் இந்த ஞானத்தை கொடுக்காத தடை செய்து வச்சிருக்கிறீங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என் மீது கருணை காட்டுங்கன்ட்டு அவர் அழுவுறாரு. எல்லாரும் வெளிப்படியா பாக்கும்போது என்னன்னாக்கா, கலந்த சிநேகிதரே கழகம் செய்தேனோ அப்படின்னு அவர் அழுவுறாரு அப்படின்னாக்கா, வேண்டுறாரு அப்படின்னாக்க, இது என்னன்னாக்கா அவருக்காக இல்லாது, அவருக்காகனாக்கா அவர் என்னன்னாக்கா எனக்கு ஞானத்தை உடனே கொடு, ஏன் இவ்வளவு தள்ளி போடுறீங்க, நான் தினமும் வந்து பயிற்சி முயற்சி செய்யறேன், தவம் செய்யறேன், தர்மம் செய்யறேன், எல்லாம் பண்றேன், எனக்கு இன்னும் வந்து நீங்க கருணை காட்டாது இருக்கிறீங்களே அப்படின்னு வருந்துறாரு. வருந்தும் போது அப்போ இது உலக மக்கள் புரிஞ்சுக்கணும், எந்த குற்றங்களும் செய்யாத, எந்த பழிபாவத்துக்கும் ஆளாகாத, அவருக்கே வந்து இறைவன் கருணை காட்டியே வந்து அவ்வளவு நாட்கள் அவரே வருந்துகின்ற அளவுக்கு ஞானத்தை கஷ்டப்பட்டு தான் அடைஞ்சிருக்காரு. அப்ப நம்ம நிலைமை இதெல்லாம் எதுக்கு சொல்றாருனாக்கா, இந்த 43 பாவத்துல ஏதாவது ஒரு பாவனை செய்திருக்கலாம்ப்பா, அந்த பாவத்துக்கு விமோச்சனம் தேடிக்கப்பா, அத சொல்லி இனிமே நான் செய்யக்கூடாதுன்னு வருந்தி வேண்டிக்கப்பா, அழுது உணர்ந்து தெளிந்து கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இனிமே நம்ம அந்த கலந்த சிநேகிதரை கலகம் செய்யக்கூடாது. ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களை என்ன சொல்லணும்னாக்கா, அவங்க உண்மையாகவே அவங்க பிரிஞ்சு இருக்கிறவங்களை சேர்த்து வச்சா முதல்ல புண்ணியம், அவன் அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டான்ப்பா, எவ்வளவு நல்லது செய்திருப்பான், அவங்ககிட்ட உட்காந்து பேசுப்பா, வாப்பா என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு அந்த தீர்த்து வச்சோம்னாக்கா அதனுடைய புண்ணியமே வேற. நம்ம ஒற்றுமையா இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கிட்ட கலகத்தை உண்டாக்கி அவனை ஒரு கை பாடுறா, நான் அவனுக்கு துணை இருக்கிறண்டா அப்படின்னு சொன்னோம்னாக்கா இறைவன் துணை இல்லாத போயிடுவான் அப்படி சொல்றவங்களுக்கு. இதுதான் கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோன்ற பாவ செயல். அந்த பாவத்தை செய்தா முக்தி கிடைக்காது, நிச்சயமா பிறவி உண்டு. அதுவும் வள்ளல் பெருமான் சொல்ற இந்த 43 பாவ செயல, ஏதாவது ஒரு பாவ செயலை செய்துட்டாலும் போச்சு, பிறவி உண்டு. நல்லதையா.